வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்கிறது சாவிடூஸ் தமிழ் சேனல், நான் சாவிடூஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா 6600XT மைனிங் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கார்டோட கேமிங் அண்ட் பெஞ்ச் மார்க்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்கல அப்படின்னா ஐ கார்டு கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், டெஃபினெட்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் இந்த கார்டோட பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ஹையாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சது. நம்ம கிட்டே இருக்கிற இந்த பர்டிகுலர் வேரியன்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்ஐயோட கேமிங் எக்ஸ் ஆர்எக்ஸ் 6600XT. ஸோ இந்த வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெட்டரான ஒரு ஏர் ஃப்ளோ டிசைன் அந்த மாதிரி, அதுவும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீட் சிங்ஸ் எல்லாமே வந்து பெட்டராக தான் இருக்கும். ஸோ கேமிங்க்கு நம்மளுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பார்த்தபோது பெட்டராக தான் இருந்துச்சு. 3060 உங்களுக்கு வந்து பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து கிடச்சிது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல 3060 Ti ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக நம்மளுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் இந்த கார்டோட மைனிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். எதனால் இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஒரு பிகர் வெர்ஷன் கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 6900XT வந்து டைரெக்டாக வந்து 3090 இல்லை 3080 கூட கம்பேர் பண்ணாங்க. பட் அதோட மைனிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3070 அளவு தான் இருந்துச்சு. அதே மாதிரி நாங்கள் வந்து இந்தோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதே மாதிரி ஏதாவது அஃபெக்ட் ஆயிருக்கா, இது வந்து 3060 அளவுக்கு கொடுக்குதா இல்லை 3060 Ti அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதா, அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணோம். அந்த மாதிரி பார்க்கலாம் ஏதாவது வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படிங்கிறது. ஸோ எங்களுக்கு வந்து ப்ரிட்டி குட் ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம வந்து பார்ப்போம். ஸோ மறக்காம வீடியோ உள்ள ஃபுல்லாக வந்து பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணல அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டிஸ்கார்ட் லிங்க், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம கிட்டே இருக்கிற இந்த எம்எஸ்ஐயோட கேமிங் எக்ஸ் ஆர்எக்ஸ் 6600 கார்டு வந்து பார்த்திங்கன்னா மைனிங்க்கு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணோம். ஸோ மைனிங்க்கு எல்லா கார்டு எல்லா காயின்ஸும் மைன் பண்ணி டெஸ்ட் பண்ணல. நம்ம வந்து பார்த்திங்கன்னா எத்தீரியம் டெஸ்ட் பண்ணோம், ரேவன் காயின் டெஸ்ட் பண்ணோம், அப்புறம் வந்து எர்கோ காயின் டெஸ்ட் பண்ணோம். ஸோ பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ரெக்வஸ்டட் அண்ட் மோஸ்ட் டாப்பில் நிறைய பேர் மைன் பண்ணுற காயின் இந்த கார்டு, இந்த கார்டுனில் ஜென்ரலாக எல்லா கார்டு வச்சும் அந்த ஒரு மூணு காயினாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணோம். ஸோ இதோட ரிசல்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்மளுக்கு வந்து ஒரு ஷாக்கிங் தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹேஷ் ரேட் ஆகட்டும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவர் கன்சப்ஷன் ஆகட்டும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் ஆகட்டும், ரொம்ப ரொம்ப வந்து என்ன சர்ப்ரைஸ் பண்ணிச்சு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லணும் இந்த கார்டுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நாங்கள் வந்து ஹைவில் தான் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம், விண்டோஸில் நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணல. எங்களுக்கு வந்து நான் பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா என் சிஸ்டமில் விண்டோஸ் 11 யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய சிஸ்டமில் நான் போட்டு டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு வந்து மைண்ட் சுத்தமாக ஆகலை, அது எதனால் அப்படின்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் இந்த டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆகலை. நான் வந்து விண்டோஸ் 11 ரொம்ப நாளாக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. நான் பக்ஸ் அதெல்லாமே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம், அது எல்லாமே என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்றதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் என்னால் வந்து ரிவர்ட் பேக் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நான் வந்து விண்டோஸில் எடுக்கல. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் 11 நமக்கு வந்து போடும்போது ரேடியனோட சாஃப்ட்வேர், அதாவது அட்ரினலின் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டாலே ஆகல, அதாவது லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டாலே ஆகலை எங்களுக்கு. அதில் வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு, ஏதோ ஒரு ஃபைல் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு ஆகணும், அதே வந்து ப்ராம்ப்ட் பண்ணி அந்த ப்ராப்ளம் எங்களுக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மைனிங் வந்து எங்களுக்கு ஸ்டார்ட்டே ஆகலை, ஸ்டார்ட் ஆனோடனே எண்ட் ஆகிடுது, அதாவது ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ட் ஆகிடுது. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஹைவில் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு டெஸ்ட் பண்ணோம். ஹைவில் டெஸ்ட் பண்ணும்போதும் நீங்கள் சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைவை வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு நீங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அப்படி அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டுமே உங்களால் வந்து இந்த காயின் இந்த கார்டோட ஃபுல் பவரை வந்து நீங்கள் அன்லாக் பண்ண முடியும். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் போகிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வெர்ஷன் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேஷ் ரேட்ஸ் ரொம்பவே வந்து கம்மியாக கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ அது எதனால் அப்படின்னு நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்தா ஹை ஓஎஸ் வந்து அப்டேட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால தான். ஸோ ஹை ஓஎஸ் அப்டேட் பண்ண பிறகு எங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஸ்டேபிள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாத்தோட ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு வந்து நான் போட்டு காட்டுறேன். அதே மாதிரி என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் கிடச்சது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருவோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எத்தீரியமில் இருந்தால் நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ எத்தீரியமோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். ஸோ எத்தீரியமோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறது முன்னாடி அதோட ஓவர் கிளாக்ஸ் நான் வந்து சொல்கிறேன். எல்லா வேல்யூஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஓவர் கிளாக் பண்ண வேல்யூஸ் தான். ஸோ மெமரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1135 வச்சிருக்கோம், கோர் வந்து 1400 வச்சிருக்கோம். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து வோல்டேஜஸ்லாம் பார்க்கும்போது இதுக்கு வந்து நிறையா சர்டன் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் மெமரி, அதனால் வந்து பார்த்திங்கன்னா சில பல, அதாவது ஒவ்வொரு கார்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து இதை வந்து ஓசி பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் நாங்கள் வந்து நிறைய ஓசி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு எங்களுக்கு வந்து தெரிஞ்சது. ஸோ அதனால் நாங்கள் வந்து இதை வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து வோல்டேஜ் அதெல்லாமே வந்து பார்க்கலாம், கோர் வோல்டேஜ் எப்படி இருக்குது, மெமரி வோல்டேஜ் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரு ஓவர் கிளாக்கில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தீரியமில் 32.5 மெஹாஷஸ் நம்மளுக்கு வந்து கொடுக்குது. சம்டைம்ஸ் ஈவன் எங்களுக்கு வந்து 33 கூட போச்சு. பட் நம்ம வந்து 32.5 அப்படிங்கிறத ஒரு வேல்யூவாக எடுத்துக்கலாம். ஸோ 32.5 அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா
ஒரு 1660 சூப்பருக்கு இல்லை வந்து ஒரு 2060க்கு ஈக்குவலான ஒரு வேல்யூ வந்து இந்த கார்டு வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட ப்ரைஸுக்கும் இதோட பெர்ஃபார்மன்ஸுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் கன்சப்ஷன். ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு 1660 சூப்பர் வந்து பார்த்திங்கன்னா 75 வாட் வந்து கன்சியூம் பண்ணும், 2060 வந்து பார்த்திங்கன்னா ஈவன் மோர் வந்து நம்மளுக்கு கன்சியூம் பண்ணும் 75 வாட் மேலே. பட் இந்த கார்டு எங்களுக்கு கன்சியூம் பண்ண பவர் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 48-52 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து கன்சியூம் ஆச்சு, ஜஸ்ட் 48-52 வாட்டேஜில் வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு வந்து ஓவரால் நிறைய காட்ஸ் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப வந்து நம்மளுக்கு கெயினாக இருக்கும் எலக்ட்ரிசிட்டி பில்ல. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயம் எங்களுக்கு என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டெம்பரேச்சர்ஸ். ஸோ இதோட டெம்பரேச்சர் ஏன் சர்ப்ரைசிங் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய எல்லா கார்டும் ரன் ஆகிட்டு இருந்தால் சேம் ரிக்கில் தான் இதை நாங்கள் வந்து போட்டு டெஸ்ட் பண்ணோம், அதாவது சேம் ரிக்கில் அந்த ரிக் பக்கத்தில் தான் டெஸ்ட் பண்ணோம். எங்களோட என்டையர் ரூமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டாக தான் இருந்துச்சு, பிகாஸ் நாங்கள் வந்து எந்த ஏசியோ இதில் எந்த ஒரு விஷயமோ யூஸ் பண்ணல. பட் எதுவுமே யூஸ் பண்ணாமல் எங்களுக்கு கிடைச்ச டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 47 டிகிரி செல்சியஸ். ஸோ 47 டிகிரி செல்சியஸ்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு கூலான ஒரு டெம்பரேச்சர், அதுவும் இல்லாமல் அன்அச்சீவபிள் ஆன ஒரு டெம்பரேச்சர். ஏன்னா வந்து என்கிட்ட இருக்கிற எல்லா கார்ட்ஸோட டெம்பரேச்சரும் நாங்கள் கம்பேர் பண்ணோம், இதோட ப்ரீவியஸ் நாங்கள் வந்து பில்டு பண்ண ரிக் எல்லாத்தோட கார்ட்ஸோட டெம்பரேச்சர்ஸ் கம்பேர் பண்ணோம். 2060, 2030, 70, RX 580, 570, 590, 3090, 3080 அப்புறம் வந்து 6600 XT இந்த எல்லா கார்டையும் கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு இந்த கார்டில் வந்து பார்த்திங்கன்னா 47 டிகிரி செல்சியஸுங்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. பிகாஸ் எல்லா கார்டுமே வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக 55 டிகிரி செல்சியஸ் மேலே தான் இருந்துச்சு, அது கீழே போகவே இல்லை. ஏன்னா வந்து எங்களாலேயே அந்த ஹீட்டை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது அந்த ரூமோட ஹீட்டை. பட் இந்த கார்டு வந்து 47 டிகிரி செல்சியஸில் இருக்கிறது எங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜங்ஷன் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 64 டிகிரிலேயே மெயின்டைன் ஆச்சு, அதுக்குள்ளேயே மெயின்டைன் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ எதனால் அப்படின்னு எங்களுக்கு வந்து தெரியல, இன்னும் நாங்கள் வந்து ஃபுல்லாக அதுக்கான ஒரு டெஸ்டிங் நாங்கள் வந்து பண்ணலை. பட் நாங்கள் ஜென்ரலாக இது வந்து வீடியோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போடணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்த வீடியோ வந்து டக்குன்னு ஒரு வேல்யூஸோட மேக் பண்ணோம். ஸோ இந்த டெம்பரேச்சரில் இந்த பவர் லிமிட்டில் இந்த கார்டு கொடுக்குற மெகாஷஸ் வந்து ரொம்பவே அதிகம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் எத்தேரியமில் கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி எர்கோ அப்புறம் ரேவனோட மாதிரியான ஜென்ரல் காயின்ஸை பற்றி பார்த்துருவோம். ஸோ எர்கோ காயின் பற்றி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 63.8 20 28 மெகாஹெர்ட்ஸ் நம்மளுக்கு வந்து கொடுக்குது. ஸோ டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி 47 and 64 இவ்வளோ தான் வந்து மெயின்டைன் ஆகுது. இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து மெமரி டெம்பரேச்சரும் சரி ஜிபியோட டெம்பரேச்சரும் சரி இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து ரைஸ் ஆகல. ஹைவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வெறும் 45 வாட் தான் வந்து பவர் கன்சியூம் ஆகுது. ஸோ 45 வாட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு கார்டுக்கு கம்மியான ஒரு வாட்டேஜ் தான் நான் சொல்லுவேன். ஸோ இதோட ஓசிஸ்லாம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ அது எல்லாமே பார்க்கலாம். நீங்கள் நாங்கள் பண்ண எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 75% ஃபேனோட டெம்பரேச்சர் தான் இருந்துச்சு, அதாவது 75% தான் ஃபேனோட யூட்டிலைசேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபுல் 100 கூட இல்லை, இருந்தாலும் நமக்கு வந்து இவ்வளோ கம்மியான ஒரு டெம்பரேச்சர் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ ரேவன் காயினில் நம்ம வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 17.62 மெகாஹெர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இந்த 17.62 வந்து நாங்கள் வந்து ப்ரிட்டி ஒரு நல்ல ஒரு வேல்யூன்னு தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம். ஏன்னா மற்ற கார்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ரேவனில் எப்பயுமே எல்லா கார்ட்ஸும் கம்மியான மெகாஹெர்ட்ஸ் தரும், பட் அந்த மெகாஹெர்ட்ஸ்க்கேற்ற ஒரு வேல்யூவும் நம்மளுக்கு வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 49 டிகிரி செல்சியஸ், 47 வந்து 49 எதனால் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கோரோட வோல்டேஜ் கோர் கிளாக் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 970 நம்ம வந்து 1400 கோரோட ஓசியை வந்து இன்க்ரீஸ் பண்ணதுனால தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு, தவிர்த்து மற்ற வந்த ஒரு விஷயமும் கிடையாது. மெமரி வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் 1135 தான் நம்மளுக்கு வந்து இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான வேல்யூ அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து நாங்கள் நிறைய நேரம் இதை வந்து ரன் பண்ண விட்டு டெஸ்ட் பண்ணோம். ஸோ டெஸ்ட் பண்ண பிறகு தான் வந்து எங்களுக்கு இந்த வேல்யூ வந்து கிடச்சிது. ஸோ அந்த ஒரு ஸ்டேபிளான வேல்யூ வச்சு நம்ம வந்து ப்ரைசிங் நெக்ஸ்ட் வந்து பார்த்துருவோம். ஸோ எத்தீரியம் எர்கோ அண்ட் ரேவன் காயின்கான மைனிங் வேல்யூஸ் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி அதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நம்ம இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது எத்தீரியமோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $3,048 நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு $3,048 நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு எத்தீரியமோட ரெவன்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் டேக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $2.19 வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம இந்தியன் ரூபியாக வந்து கன்வெர்ட் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் 2.19 × 74 ஒரு நாளைக்கு 162 ரூபா கிடைக்குது. ஸோ அதே ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 4,861 ரூபா நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த ஒரு சிங்கிள் கார்டு மட்டும் எத்தீரியமில் இந்த வேல்யூ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இது ஒரு நல்ல வேல்யூவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ போயிட்டுருக்கிற ஒரு விஷயத்துக்கு கரெக்டான ஒரு வேல்யூ தான், பிகாஸ் இப்போ வந்து எத்தீரியமோட ப்ரைஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதே மாதிரி நெட்ஒர்க் ஃபீஸ் அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரெட்டி குட்டான ஒரு வேல்யூ தான் அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ கார்டோட ரேட் வந்து நான் வாங்கும்போது ஒரு 50,000. ஸோ 50,000 இந்த கார்டு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா வந்து
ஆர்ஓஐ வந்து பார்த்திங்கன்னா லைக் 10 மந்த்ஸுக்கு மேலே தான் இருக்குது நம்மளுக்கு, ஆல்மோஸ்ட் 12 மந்த்ஸ் வந்துடுது. பட் ஸ்டில் இது வந்து 12 மந்த்ஸுக்கு நீங்கள் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வருது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல கார்டு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இப்போ இருக்கிற மற்ற கார்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் வந்து அதிகமான ஒரு டைம் இருக்குது. பட் அதை வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த கார்டு வந்து ஒரு பெட்டரான ஒரு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் 12 மந்த்ஸ்க்குள்ளேயே நம்மளுக்கு வந்து கிடச்சிடலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து இந்த கார்டோட ஆர்ஓஐயும் வந்து இன்னும் அதிகமாக கிடச்சிடும், அதாவது இன்னும் சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து ரீச் ஆகிடும். ஸோ எர்கோவில் நம்ம வந்து வேல்யூஸ்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா $1.18 வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து எத்தீரியமோட கம்மி தான், ஆப்வியஸாக எத்தீரியம் தான் டாப் ஆஃப் த லைனில் இருக்கிற ஒரு காயின். ஸோ இந்த ஒரு $1.18 வந்து நம்ம ஒரு பர் டே இந்தியன் ரேட்டில் வந்து நம்ம பார்த்தோம்னா 87.32 ருபீஸ் வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து இப்போ மந்தோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா $2,619 இந்தியன் ருபீஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எர்கோவில் இது வந்து கம்மியான ஒரு ரேட் தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரேவனுக்கும் நம்மளுக்கு வந்து $1.67 தான் கிடைக்குது. அதே மாதிரி அதோட டெய்லி இந்தியன் ருபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 123 ருபீஸ் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ மந்த்லி நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது 3,700 ருபீஸ் தான் நம்மளுக்கு வந்து வருது. ஸோ இதில் வந்து கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எத்தீரியம் தான் டாப் ஆஃப் த லைனில் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியுது. ஆப்வியஸாக எத்தீரியம் தான் ஒரு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் காயின் இந்த ஒரு கார்டில் வந்து மைன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கும் நம்ம வந்து வந்திருக்கும். பிகாஸ் அதர் காயின்ஸ் அதாவது எல்எச்ஆர் அந்த மாதிரி காயின்ஸ் கன்சிடர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எர்கோவில் வந்து ரேவன் காயின் நீங்கள் மைன் பண்ணலாம். பட் இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் எல்எச்ஆர் கார்டினால நம்மளுக்கு வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து எத்தீரியம் மைன் பண்ணுறது ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு வேவாக தான் இருக்கும். பட் ஏஎம்டி தரப்புலேருந்தும் எல்எச்ஆர் கார்டு வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்களோட கார்ட்ஸ் வரதே வந்து ரேரு. பட் எல்எச்ஆர் கார்டு எதுக்கெல்லாம் அளவிடுறாங்க அப்படின்னு தெரியல. பட் வந்துச்சுன்னா அதோட ஒரு பெர்ஃபார்மன்ஸை நம்ம வந்து போட முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ ஓவராலாக இப்போ வந்து மைனிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம வந்து பார்த்துட்டோம், என்னென்ன ஆஸ்பெக்ட் இருக்கோ எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம இந்த கார்டை வந்து மைனிங்க்கு வாங்கலாமா அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இந்த கார்டோட டிசைன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்ஐ கேமிங் எக்ஸ்னால் ஹீட் சிங்ஸும் பெஸ்ட்டாக தான் இருக்குது, ஏர் ஃப்ளோஸ் எல்லாமே வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குது. அதே மாதிரி கார்டோட குவாலிட்டியும் பெஸ்ட்டாக தான் இருக்குது. பேக் பிளேட் இருக்குது நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதனால் பேக்லேயும் வந்து ஹீட் டிசபேஷன் ஆகும், ஃப்ரண்ட்லேயும் வந்து ஹீட் டிசபேஷன் ஆகும், ஒரே ஒரு பவர் பின். ஸோ அதனால் ஒரே ரேக்கில் வந்து அதாவது கம்மி வாட் பவர் சப்ளையில் ஃபார் எக்ஸாம்பிள் 750 வாட் கன்சிடர் பண்ணிங்கன்னா 2 கேபிள் தான் கொடுப்பாங்க. ஸோ 4 கார்டு கனெக்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் அடிஷ்னலாக ஒரு கார்டு கேபிள் வந்து போடுறீங்க அப்படின்னா 6 கார்டு வரைக்கும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணலாம். இதே வந்து 2 பவர் பின் உள்ள கார்டாக இருந்துச்சுன்னா வெறும் 3 கார்டு தான் வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் இந்த கார்டுக்கு இருக்குது. வென் கம்பேர்ட் டு 3070 சொல்லலாம், இல்லை வந்து 1660 சூப்பர் கூட நீங்கள் போகலாம். பட் வந்து 1660 சூப்பரும் இப்போ வந்து எக்ஸ்டிங்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் வந்து அது மேனுஃபேக்சரிங் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஒரே ஒரு பவர் பின் இருக்கிறதுனால இதோட பவர் கன்சம்ஷன் கம்மி தான். இருந்தாலும் மைனிங்கில் பொறுத்த வரைக்கும் இது இன்னும் கம்மியாக தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 70 கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 48 வாட் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ அதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சரும் வந்து ரொம்பவே அண்டர் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஆஃப் த 7 நானோமீட்டர் ப்ராசஸர். அது மட்டும் இல்லாமல் இதோட பெட்டர் ஹீட் ஃப்ளோனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ளோனால நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சரும் வந்து அண்டர் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலாக ஓவராலாக இந்த கார்டு வந்து வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்கலாம். பட் என்ன ப்ரைசிங் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து யாருக்கும் தெரியல. பிகாஸ் நான் வாங்கும் போது இந்த கார்டோட ப்ரைசிங் வந்து பார்த்திங்கன்னா 49,000 தான் நான் வந்து வாங்கினேன். ஸோ 49,500 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்த புதுசுலேயே வந்து வாங்கினேன், வந்த புதுசுலாம் வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கினேன். ஜஸ்ட் ஃபார் டெஸ்டிங் தான் நான் வந்து வாங்கினேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்டோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையாக போச்சு. அதுவும் இல்லாமல் கார்ட்ஸ் வந்து அவைலபிலிட்டி இது வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 70s இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ப்ரைசிங்ஸு. ஸோ அதனால் இந்த கார்டு வந்து கிடைச்சா அதாவது இது இந்த கார்டு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கார்டு நீங்கள் போகலாம். ஏன்னா 30s 70s நான் எல்எச்ஆர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, அவ்வளோதான் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு ஃபுல்லாக, எங்கேயுமே வந்து கிடைக்கிறதில்ல. ஸோ அதுக்கு பதிலாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது போகலாம். பிகாஸ் 30s 70s கூட தான் இந்த கார்டோட ப்ரைசிங் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் வந்து 1660 சூப்பர் அதெல்லாம் கிடச்சது இன்னும் வந்து ரொம்ப சீப்பரான ப்ரைஸுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதுக்கும் வந்துட்டு போகலாம். ஸோ எனிஹவ் எதுக்கு போனாலும் உங்களுக்கு வந்து இந்த கார்டில் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்க தான் போகுது உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான் நம்மளோட கன்க்ளூஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த கார்டோட ஒப்பீனியன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதாவது இந்த கார்டு வந்து நல்லாயிருக்குமா, நீங்கள் வந்து வாங்கலாமா, மைன் பண்ணலாமா, இல்லை நீங்கள் வாங்குவீங்களா, கிடச்சதுன்னா என்ன ப்ரைஸ், அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது மைனிங் ரிக் வேணும் இல்லை வந்து கார்ட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.